யாவை நடுவராக போடலாம்னு யோசித்து நான் பால்டிமோர்ல இருக்கிற டாக்டர் ஸ்ரீதர் அயங்கார் அப்ரோச் பண்ணேன். ஹி ரெடிலி அக்செப்டட் அவர் இன்விடேஷன் டு யூனோ பி த நடுவர் ஃபார் திஸ் பட்டிமன்றம் அண்ட் இஸ் ஜாயினிங் திஸ் மீட்டிங் ஆல் தி வே ஃப்ரம் பால்டிமோர் மேரிலண்ட். வெல்கம் டாக்டர் ஸ்ரீதர். நன்றி. With great pleasure, I'm happy to introduce Dr. Sridhar to us all here in sunny San Diego. Dr. Sridhar, 51 years ah America la irukanga. Organic chemistry la PhD pannittu he was a professor retired as a professor of chemistry. வாஷிங்டன் பால்டிமோர் வட்டார தமிழ் சங்கம் தலைவராகவும் வட அமெரிக்கா முருகன் ஆலயத்தின் நிர்வாக தலைவராக இருந்தவர். சிவாஜி கணேசன் கலை மன்றத்தில் மன்றத்தை அமைத்து 25th இயர் வெள்ளி விழா சிறப்பாக நடத்தியவர். அவர் தமிழில் 25 சொந்த நாடகங்களையும் ஆங்கிலத்தில் 4 சொந்த நாடகங்களையும் எழுதி இயக்கி நடித்து மேடை ஏற்றியவர். வைஜி மகேந்திரா மற்றும் எஸ் வி சேகருடன் நாடகங்களில் நடித்தவர். கல்கி கலைமகள் பத்திரிகையில் சிறுகவிதை தொடர்கதை சிறுகதை எழுதி புத்தகம் வெளியிட்டுள்ளார். டாக்டர் ஸ்ரீதர் ஒரு சினிமா பைத்தியம் என்னே சொல்லலாம். ஒரு தெலுங்கு படம் மற்றும் ஒரு தமிழ் மற்றும் ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீதர் மற்றும் அவர் மனைவி லக்ஷ்மி பால்டிமோர் பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த தம்பதிக்கு லா படித்த ஒரு மகன் இருக்கிறார். நவ் ப்ளீஸ் புட் யுவர் ஃபோன்ஸ் ஆன் மியூட் அண்ட் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் Dr. Sridhar to the Pattimandiram. Over to you, Dr. Sridhar. நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம், பணிவான வணக்கம். நான் அப்படி கொஞ்சம் ஓவர்ஹெர்ட் பண்ண, முன்னால யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சாலமன் பாப்பியா எப்போ வருவார்னு. ஐயா, சாலமன் பாப்பியாவுக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தாங்க இருக்குது. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க, வழக்கத்தில மற்ற எதுலையுமே எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. பட்டிமன்றம் மற்றபடி இலக்கியங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சாலமன் பாப்பையா ஒரு ஜாம்பவான், நான் வந்து ஒரு சாதாரணமான மனுஷன். ஸ்ரீவாஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும், வருஷக்கணக்காக தெரியும். ஸ்ரீவாஸுக்கு இந்த வருஷத்துல என் மேல ஒரு கோபம்னு நினைக்கிறேன். அந்த கோபத்தை எப்படியாவது தணிச்சுக்கணும்னு என்னை நடுவராக போட்டிருக்கிறாரு. சரி, கோபம் தணிஞ்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். இது தானா சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, ஸ்ரீவாஸ் கூட்டின கூட்டம் இது. நண்பர்களை எல்லாரையும் கூட்டி காலத்துக்கு ஏற்ற பட்டிமன்ற நிகழ்ச்சியை சிறப்பான தலைப்போடு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிற திரு ஸ்ரீவாஸ் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மனமார்ந்த பாராட்டுகளையும் சொல்றேன். உங்களை மாதிரி ஒரு தமிழ் நண்பர்களோட சேரும் பொழுதும் பேசும் பொழுதும் சாதாரணமா என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறத விட நலன்தானா, உடலும் உள்ளமும் நலன்தானா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து நிறைய பேருக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, உள்ளமும் பாதிக்குது இல்லைங்களா. அதனால பகலெல்லாம் தலைகீழா தொங்கி இரவுல இரையை நான் பேசுறது யாருக்கும் பிடிக்கல போல. இப்ப கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஸ்ரீவாஸ், கேக்குது. பகல்ல தலைகீழா தொங்கி இரவுல இரையை தேடி பறந்தும் திரிந்தும் கொட்டம் அடிக்குது பாருங்க இந்த வவ்வால். அதுல இருந்து கொரோனா வைரஸ் தொடங்கி ஆசிய கண்டத்துல எறும்பு தின்னி பேங்கலின் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மிருகத்துக்கு தொத்தி
அதை சைனாவில் அவங்க ஏதோ மார்க்கெட்ல வித்து சாப்பிட போய் அதுல இருந்து மனித இனத்தை தொற்றி கொண்டதாக இந்த கொரோனா வைரஸை பற்றி சொல்றது. கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ், ரொம்ப 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 சிறிய கொரோனா வைரஸ், அதுக்கு எவ்வளவு பலம் அப்பப்பாப்பா நினைக்க கூட முடியலைங்க. வைரஸ் நுழையுது, மூச்சு முட்டுது, வாழ்க்கையே முடங்குது, உலகமே நடுங்குது, ஒவ்வொரு நாடும் படுங்குது, அப்படியே படுக்குது, எல்லா ஊர்களுமே அடங்கி போச்சுங்க. ஊரடங்கு, லாக்டவுன், பிணியின்மை செல்வம், விளைவின்மம் ஏமம், அணி என்ப நாட்டிற்கு வைத்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நோய்வாய் இருக்கக்கூடாதுங்க நாட்டுல, செல்வம் தழைக்கணுங்க, விளையிற பொருள்கள்லாம் நல்லபடியா விற்று மக்களுக்கு போய் சேரணும், பாதுகாப்பு இருக்கணும் மக்களுக்கு நாட்டுக்கு, இதுதான் நாட்டினுடைய அழகு அப்படின்னார். ஆனா இப்போ பிணியின்மை சொல்றதுக்கு முடியா, பிணி உண்மை, நோய் நிறைய இருக்குது. விளைந்த பொருள்கள் எங்க பார்த்தாலும் பல நாடுகள்ல மக்களை போய் சேர மாட்டாங்க, இது வீணாகுது. உலகத்தினுடைய செல்வமே முடங்கி போய் தேங்கி போய் கிடக்குது. யாருமே எதிர்பார்க்காத இந்த கொரோனா வைரஸ் இப்படி நம்மளை ஆட்டி படைக்குதுங்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க்க அப்படின்னு பாரதி சொன்னான். ஆனா நாம எப்பங்க உண்மையிலேயே நிம்மதி அடைய முடியும் அப்படின்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு நம்மளை பயமுறுத்துது. லாக்டவுன், ஊரடங்கு, இது ஒரு வரமா அல்லது ஒரு சாபமா? இதுதாங்க இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு. எப்பவுமே கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், ஆனா பதில் தேடுறதுதான் கஷ்டம். மேலும் கிடைக்கிற பதில்ல எந்த பதில் சிறந்த பதில் அப்படின்னு தீர்மானம் பண்றது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய பொறுப்பு. நடுவர் என்கிற இந்த பெரிய பொறுப்பை ஸ்ரீவாஸ் எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல, வள்ளுவன் சொல்லியிருக்கான், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல நான் இங்க நடுநிலைமையை காக்க வேண்டியிருக்கு. இதுக்கு உங்களுடைய அனைவருடைய உதவியும் தேவையா இருக்குது. கேட்டுக்கிட்டு இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். பட்டிமன்றத்துல 6 பேச்சாளர்கள் இருக்காங்க, எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான், எல்லாம் அந்த சாண்டியாகோ பகுதியில வசிக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. ஆனா போட்டி இல்லைங்களா, இது போட்டின்னு வந்துட்டா அதுக்குன்னு ஒரு வேகம் வந்துடுது. இந்த 6 பேருமே பேச்சுல ரொம்ப வல்லவர்கள். சிலர் தங்க பேச்சாலேயே மயக்கிடுவாங்க, சிலர் வந்து தமிழ் கவிதையை வீசி உங்களை வசப்படுத்துவாங்க, சிலர் தன்னுடைய பாடல் திறமையை அங்கங்கே காமிச்சு தூவி பரவசப்படுத்துவாங்க, சிலர் தன்னுடைய வசன வேகத்தை தட்டி விட்டு எதிர்த்தரப்பை மடக்க பார்ப்பாங்க. ஒவ்வொரு பேச்சாளரும் தன்னுடைய சிறப்பு திறமையை முன்னால வச்சு தன்னுடைய அணியினுடைய வெற்றியை நோக்கியே போவாங்க. உங்க மனசையும் நடுவரான என்னுடைய மனசையும் தன்னுடைய பக்கமாக இழுக்க முயற்சி செய்வாங்க. நாமெல்லாம் அவங்க பேச்சை கேட்கணும், கவனமா கேட்கணும், ரொம்பவே கவனமா கேட்கணும், ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. அவசரப்பட்டு வெற்றி தோல்வியை நீங்க முடிவு செய்ய வேண்டாம், நானும் செய்யறதா இல்லை. பேச்சாளர்களை 2 அணிகளா வரிசைப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு அணிக்கும் 3 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பேச்சாளருக்கும் 5 நிமிஷம் இருக்குதுங்க. தலைவர் ஸ்ரீவாஸ் கையில மணியோட தயாரா உட்கார்ந்து இருக்கிறாரு. 4 நிமிஷம் முடிஞ்சதும் முதல் மணி எச்சரிக்கை மணி, 2வது மணி அடிச்சுட்டா பேச்சு அப்ப நிக்கணும், பேசிக்கிட்டே போக கூடாதுங்க ஐயா பேச்சாளர்களே, இல்லைன்னா நான் நடுவரா இருந்து பேச நிறுத்திடுவேன். நன்றி. லாக்டவுன் ஒரு வரம், இதை பற்றி பேச அணியினுடைய தலைவி திருமதி ஆர்த்தி ஸ்ரீவாஸ் மற்றும் நண்பர்கள் திரு ரமேஷ் துரசாமி, திரு ஷியாம் சுந்தர். லாக்டவுன் ஒரு சாபம், இதை பற்றி பேச அந்த அணியில தலைவர் திரு ராம் சேஷன் மற்றும் திருமதி செல்வி ஸ்ரீனிவாசன், திரு முதல்ல அணியில இருந்து எந்த அணி பேச போது நான் தேர்ந்தெடுத்து அந்த அணியில இருந்து ஒருவரை கூப்பிடுவேன், அவங்க பேசுவாங்க. அடுத்தது இன்னொரு அணி எதிர்பக்க அணியில இருந்து ஒருத்தரை கூப்பிடுவேன், அவங்க பேசுவாங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு அணியிலும் 2 பேர் வந்து பேசின பிற்பாடு அந்தந்த அணியின் தலைவர் 3வதாக அந்த அணிக்கு பேசி முடிப்பார்கள். அதுக்கப்புறம் தாங்க நம்ம வேலை ஆரம்பிக்குது. இதுல சிறந்தது எது, எப்படி அப்படின்றத நாம யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணணும். பேச்சாளரை நான் அழைக்கும் போது அந்த பேச்சாளரை பற்றி சில குறிப்புகளை நான் சொல்றேன். இதுதாங்க நான் இப்போ முதல்ல ஒரு வழிகாட்டியை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நாம இந்த பட்டிமன்ற விவாதங்களை ஆரம்பிக்க போறோம், சரிங்களா?
முதல்ல நான் வந்து தேர்ந்தெடுக்கிற அணி லாக்டவுன் ஒரு வரமா என்ற கேள்விக்கு அந்த அணி இப்போ வந்து அவங்களுடைய ஆதாரபூர்வமான இல்லை கேள்வி அறிவிப்பட்ட இல்லை படித்த எந்தெந்த ஆதாரங்களை வச்சிருக்கிறாங்களோ அதை பற்றிலாம் உபயோகப்படுத்தி அவங்களுடைய அணியினுடைய விவாதத்தை நம் வாதங்களை நமக்கு முன்னால் வைக்க போகிறாங்க. முதலாக அந்த அணியில் திரு ரமேஷ் துரசாமி அவர்கள் வராங்க. வள்ளுவனின் தமிழ் கற்று பாரதியின் பாடல் பயின்று கண்ணதாசனின் கவிதை உணர்ந்து வாலியின் வரிகளிலே மனதை தொலைத்து சுஜாதாவின் அறிவியல் அறிந்து வைரமுத்துவின் இதிகாசம் படித்து வாழ்வினை நடத்தும் எளிய கணிப்பொறியாளன் இவர். இது அவர் தாங்க எழுதினாரு, நான் எழுதல. எல்லாரும் இன்புற்றிருப்பதே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே எனும் தாயுமானவர் கொள்கை வழி யாவரும் கேளிரே உலகில் யாவரும் கேளிரே என்ற கணியன் பூங்குன்றனார் கனவனை நனவாக்கும் முயற்சியிலே நல்ல இல்லாளுடன் இரு மகள்களும் பங்கு கொண்டிருக்கும் பல்கலைக்கழகத்திலே இன்னும் நான் மாணவனே என்று அவர் சொல்லிட்டு 26 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வாழ்விலே முழு மனதும் தினமும் பாவிக்கும் குடிமகனாக இருக்கின்றார் அவர். திரு ரமேஷ் துரைசாமி லாக்டவுன் ஒரு வரம் இதை பற்றி பேசுகிறார். வணக்கம். ஒரு பாடலோட துவங்கலான் இருக்கேன். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருவாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதர சக்கரவர்த்தி தவராச யோகியின் மிக்க திருமூலனரும் மேகுநாள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீவாஸ், நடுவர், எம் அணி தோழர்கள் மற்றும் எதிரணி தோழர்களுக்கும் அனைத்து ஆடியன்ஸுக்கும் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்தில் உயிரிழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எங்களின் இரங்கல்களும் அனுதாபங்களும் குறித்தாகிறது. இதனை வென்றே விடுவோம் என்று பணியாற்றி கொண்டிருக்கும் மருத்துவர், செவிலியர், அத்தியாவசிய பொருட்கள் விற்பவர் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு இதை வந்து கண்டிப்பாக நம்ம உணர்ந்தாகணும். இப்போ நம்ம பேசுகிறோம் பாருங்க, இந்த பட்டிமன்றமே ஒரு பெரிய வரம் தான் இல்லைங்களா. இப்போ தனியாக உட்காந்துட்டு வீட்டில் ரூம் போட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் ரூமில் உட்காந்து ஒன்றா யோசிக்கிறோம் பாருங்க, இது எவ்வளோ பெரிய வரம். அடுத்தது இதில் இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜ் குரூப் ஆகட்டும், எங்கள் ஸ்கூல் குரூப் ஆகட்டும், எல்லாம் ஜூமில் கூட்டு வழிபாடு பண்ணுறாங்க. இதை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஜிசிடி கோயம்புத்தூரில் காலேஜில் எடுத்த கோர்சஸை விட இங்கே படித்த ஸ்லோகம் ரொம்ப ஜாஸ்தி. அது நிஜமாகவே நிறைய புண்ணியம். அங்கே கண்டிப்பாக இது ஒரு வரமாக தான் இருக்கும். அது போக இதில் நிறைய பேர்த்தோட நீங்கள் வந்து பேசி பழகி புதுசாக பயந்துக்கிறதுக்கும் ஒரு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தது ஸ்கைப்பில் பாட்டு வகுப்புகள்லாம் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து முதல்ல டீச்சர்கிட்ட போய் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணணும். ஆனால் இப்போது பாட்டே உங்களை டீச்சர் டைப் வழியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமும் அவங்க இன்னும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் அவங்க போகிறது அந்த இது பண்ணுற அந்த நேரமும் வந்து உங்களுக்கு மிச்சமாகுது. இது வந்து கண்டிப்பாக ஒரு வரம் தாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் அட்டகாசம். ஜூமில் அரட்டை கச்சேரி, ஜூமோட டெஸ்ட் இதில் அரட்டை அடிக்கிறது வந்து கண்டிப்பாக அதை சொல்லுவாங்க. ஜூமை கண்டுபிடிச்சவன் எவனாவா இருக்கலாம், ஆனால் அரட்டையை கண்டுபிடிச்சவன் தமிழன் அப்படிங்கிற ஒரு பெரும் வரத்தையும் அள்ளி கொடுத்துருக்குது இந்த ஒரு லாக்டவுன். இத்தனையும் இருந்தும் நம்ம வந்து ரொம்பவுமே நம்ம இன்னொரு பார்க்க வேண்டியது என்னென்னா, இத்தனையிலையும் ஒரு ஒரு கூட ஒரு நூலுடை போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழியில் கல்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவர் ஒரு வேதியியல் பேராசிரியர், இப்போ வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து இப்போ அவங்களும் கூட ஜூம்லேயோ இல்லை கூகுள்லேயோ இதுலேயே அவங்க உணர்த்தினாலும், இப்போது நடுவர் அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப டவுட் கேட்கறதுக்கு முன்னாடியே நானும் ஒரு மாணவனாக இருந்து திரும்பவும் அதை போட்டு பார்த்துட்டு அப்புறம் டவுட் இருந்து தான் திரும்ப வரலாம். இது இன்னும் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி
எனக்கு என்ன இதுல ஒரு வருத்தம்னா, எதிரணி பாவம் எதுக்கு இதை சாபம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. கொடுத்த வரத்தை அனுபவிக்க தெரியாததை வந்து சாபம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இல்லையா. இருக்குது இதுல வந்து நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது, ஆனா நம்ம அதை எப்படி பாவிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வரமா சாபமா அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதே நான் நடுவரையும் அதை கேட்டுக்கிறேன் நான், ஏன்னா இரண்டு பக்க வாதமும் இருக்குது. ஆனா நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, இதை விட்டு நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே ஒரு வாய்ப்பு என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இந்த வாய்ப்புல நமக்கு இருக்கிறத வச்சு எப்படி நம்ம பண்றோம். எத்தனையோ குடும்பங்கள், அதுவும் நான் வந்து ஒரு 3 வருஷமா வந்து வெளியூரை சுத்திக்கிட்டு உலகம் சுற்றும் வாலிபனா சுத்திட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் வந்து குடும்பத்தோட இருக்கும்போதுதான் தெரியுது குடும்பத்திலிருந்து எவ்வளவு நம்ம இழந்திருக்கிறோம், எத்தனை வந்து நம்ம குடும்பத்தோட இருக்கிறோம், எத்தனை நம்ம குடும்பம் வந்து நம்மளை நம்பி இருக்குது, நம்ம நம்ம குடும்பத்தை நம்பி எப்படி இருக்கிறோம் அப்படின்னு இதெல்லாம் நிறைய தெரியுது. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நிஜமாவே ஒரு நல்ல வரம். இந்த வரத்தை வந்து நன்றாக பயன்படுத்தி அந்த எதிரணியும் எங்கள் பக்கம் வந்து சேரும் வரத்தை தருமாறு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு வேண்டி வணங்கி வாய்ப்புக்கு விரை கொடுத்தது நன்றி வணங்கி. வணக்கம். நன்றிங்க. நன்றி ரமேஷ், நீங்க நல்லா பேசுறீங்க, அருமையா இருக்குது. நல்ல கவிதையோட தான் ஆரம்பிச்சீங்க, நல்ல தமிழ் செயலோட இலக்கிய வழிய ஆரம்பிச்சீங்க. முக்கியமா நம்ம குடும்பங்கள் இப்ப கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்ற ஒரு கருத்தை சொன்னீங்க. அதே சமயத்துல நம்ம இந்த ஊடகங்களை வைத்து ஆன்லைன் மூலமா படிக்கிறதுக்கு கல்வி கற்பதற்கும் பாட்டு எல்லாம் கத்துக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வசதியா இருக்கு. நீங்க 3 வருஷமா எங்கேயோ நிறைய சுத்திட்டு இருக்கீங்க வேலை சம்பந்தமா, அதனால குடும்பத்தோட இருக்க முடியலன்னு சொன்னீங்க. நிறைய குடும்பங்கள்ல நடக்கிறது இதெல்லாம். ஆனா என்ன எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, ரமேஷ், இது மாதிரி வீட்டுல சேர்ந்துருக்கிறது, இப்ப கூட்டு வழிபாடு செய்யறது, இதெல்லாமே முன்னாலே நம்ம செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது இது வரத்துக்கு முன்னால. அது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அது பார்க்கலாம் போக போக மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இதை பத்தி அப்படின்னு. நீங்க நல்ல சொன்ன கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி ரமேஷ். நன்றி. அடுத்ததாக நம்ம லாக்டவுன் ஒரு சாபம் என்கிற தலைப்புல இருக்கிற அணியினுடைய வாதம் இப்போ கேட்க போறோம். அதனுடைய முதல் பேச்சாளராக திரு அசோகன் செல்வராஜ் வருகிறார். அவரை பற்றி சில குறிப்புகள் நான் சொல்ல விரும்புகிறேன். சாரி, அசோகன் செல்வராஜ் சென்னை, அங்க சென்னையில கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் ஆஸ்டன் அங்கேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல படித்து பட்டங்கள் பெற்றவர். 22 ஆண்டுகளாக சாண்டியாகோல இருக்கிறார் அவரு. இப்ப கிட்ட இப்ப இப்ப பங்கு பெறுகிற நண்பர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே 20 ஆண்டுகளுக்கு மேலதான் இருக்கிறாங்க, அங்க ரொம்ப வருஷங்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மற்ற நண்பர்களும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சாண்டியாகோ வாசியத்து குடும்பத்தோட வாழ்ந்து வருகின்றாங்க. தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் நிறைய உண்டவருக்கு, அதற்கு ஏற்ப நல்ல இலக்கிய அறிவியும் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இருக்கிறார் அவரை. சாண்டியாகோ தமிழ் சங்கத்துடைய முன்னாளைய தலை தொண்டராக இருந்தவர் அவர். அசோகன் செல்வராஜ் இப்போ லாக்டவுன் ஒரு சாபம் அப்படிங்கிற தலைப்புல அணியை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கிறார். தயவு செஞ்சு அசோகன் பேசுங்க ஐயா. வணக்கம். மாண்புமிகு பட்டிமன்ற முதல்வர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களே, சகோதரி செல்வியை எதிர்த்து நின்று பேசி ஜெயித்து விடலாம் என்று அசட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மற்ற நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். லாக்டவுன் என்பது ஒரு சாபமே. வர்த்தகம், வாணிகம், பொருளாதாரம், காமர்ஸ், பிஸ்னஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். இதுவே இன்றைய மனித வாழ்வின் அடிப்படை மற்றும் ஆதாரம். இந்த அடிப்படையே இன்னைக்கு பொடி பொடியா நிற்கும் நிர்பந்தம் இந்த லாக்டவுன் என்ற காரணத்தினால வந்தது. கடந்த 6 வாரங்களில் மட்டும்
54% மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. 54% மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள். தனி மனிதன் அளவில் அன்றாட வருமானத்தை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற மக்கள் திணறி கொண்டிருக்கின்றனர்கள். சர்வதேச அளவில் பின்தங்கிய நாடுகள் ஏற்கனவே பட்ட கடனை எப்படா அடைக்கிறதுன்னு தலையை சுரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த லாக்டவுன் இன்னொரு அடி, பலத்த அடி. மருத்துவ பற்றாக்குறை மருத்துவர்களை மிக கடினமான சில கேள்விகளை கேட்க வைக்கின்றது. யாரை வாழ வைப்பது, யாரை வாழ வைக்காமல் போவது? இப்படியெல்லாம் பல குழப்பங்களுக்கு நடுவில் ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறவங்க மட்டுமே, ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறவங்க மட்டுமே இந்த லாக்டவுன் ஒரு வரமாக கருதலாம். மற்றவங்க யாருக்குமே இது வரமாக கருத முடியாது. நாட்டுக்கு நாடு வர்த்தகம் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை, ஊருக்கு ஊர் பிரயாணப்பட முடியாத நிலைமை, வீட்டுக்கு வீடு எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை. ஏன் இவ்வளவு பேசணும்? ஒரு மளிகை கடைக்கு போய் அத்தியாவசியமான தேவைகளை வாங்கி வருவதற்கும் பயமாக இருக்கிறது. வணிகத்தையே விசையாக கொண்டு சுழன்று கொண்டிருந்த பூமியை காத்தில்லாத பந்தாக ஆக்கிவிட்டது இந்த லாக்டவுன். கிருமியை மட்டுமே பார்த்து பயந்து கொண்டிருந்த மனிதன் இன்னைக்கு இந்த லாக்டவுன் சூழ்நிலையினால எதை பார்த்துத்தான் நாம பயப்படுறதுன்னு ஒரு அளவே இல்லாம தவிக்கிறான். டாய்லெட் பேப்பரை அள்ளிட்டு போறவனை பார்த்தா வேடிக்கையா தான் இருக்கு, ஆனா தன் தேவைக்கு மேல அனாவசியமாக மருந்துகளை வாங்கி அதை பதுக்கி வைத்து தன்னலன் கருதி பதுக்கி வைத்துக் கொள்பவன் நோயாளிகளுக்கு எவ்வளவு இடையூறாக இருக்கிறான் என்று யோசிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. பயம் என்பது சுயநலத்தை பித்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு சென்று விட்டது. இந்த பயத்தையே சந்தர்ப்பமாக்கி பல நாட்டு வைத்தியங்களும் ஊரில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இஞ்சியும் எலுமிச்சியையும் தண்ணியில கரைச்சி இப்ப குடிக்கலன்னா யார் என்ன சொன்னாங்க உங்களை? இம்யூனிட்டி என்ன, பிசிக்ஸ் எக்ஸாமா? கடைசி 10 நாள்ல வந்து கடகடன்னு படிச்சு பாஸ் பண்ணிட்டு போறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னால இருந்தே ஆரம்பிச்சிருக்க வேண்டிய வேலைய இப்ப கிருமிய பார்த்த உடனே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பயம் இருக்கிற இடத்துல பகுத்தறிவுக்கு இடம் இல்லை, நிம்மதிக்கும் இடம் இல்லை. லாக்டவுன் அப்படிங்கிற சாபகம் பயம் அப்படின்ற ஜுரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு வைத்தியம் பகுத்தறிவும் பொதுநல சிந்தனையும் மட்டுமே. லாக்டவுன் ஒரு வரம்னு சொல்லி அடுத்த 10 வருடங்களுக்கு நாம ஒடுங்கி ஒதுங்கி உட்கார்ந்து விட முடியாது. ஆகையால் நடுவர் அவர்களே, அநேக கோடி மக்களின் வயிற்றறிச்சலுக்கு ஆளாகி விடாமல் லாக்டவுன் ஒரு சாபமே என்று நல்ல தீர்ப்பு நீங்கள் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நல்லதுங்க அசோகன், நல்லா சொன்னீங்க. நிறைய ஓமானம் ஓமைகள் எல்லாம் கொடுத்துட்டு நடுவுல கடைசியில பயம் அப்படிங்கறதுல கொண்டு வந்து நிறுத்தினீங்க. நான் சினிமா பைத்தியம் சொன்னாரு ஸ்ரீவாஸ் முன்னால, தெனாலின்ற படத்துல சொல்லுவாரு இல்ல கமல், அடிக்கடி முதல் சீன்லயே அப்படிதான் பயம்னு ஆரம்பிப்பாரு அந்த இதுல, ஈழத்து தமிழ்ல. அந்த மாதிரிதான் எல்லாத்துக்கும் பயம் வந்திருக்குது. இது நியாயமான பயம் தான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம வெளியில போகும்பொழுது கூட முகமூடி போட்டுக்கிட்டாலும், எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டாலும், கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு போனா கூட பக்கத்துல வரவங்க இவங்களுக்கு இருக்குமோ இது நமக்கு தொத்திக்குமோ அப்படிங்கிற பயம், அது ஒன்னே போதும் வெளியில நம்மளை போகிறதுக்கு ரொம்ப தாக்கமடைய செய்து. நீங்க சொன்ன பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார தேக்கம், ஒவ்வொரு குடும்பங்களிலையும் ஒவ்வொரு நாடுகள்லையும் நடக்கிற இந்த மாதிரியான பயங்கர சம்பவங்கள் கேட்கும்பொழுது படிக்கும்பொழுது ரொம்ப கலக்கமா தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டதுன்றது நாம சிந்திக்கணும்.
அதே சமயத்துல இதுக்கு என்னையா மாற்று, எவ்வளவு சீக்கிரமா அதுக்கு மாற்று நாம கண்டுபிடிக்க போறோம்னா பகுத்தறிவை பயன்படுத்தி அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. பார்ப்போம் அடுத்தடுத்து வரும் பேச்சாளர்கள் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். அடுத்ததாக மீண்டும் நாம வந்து இப்போ லாக்டவுன் வர வர அந்த அணிக்கு போய் அடுத்த பேச்சாளரை அழைப்போம். அடுத்த பேச்சாளர் திரு ஷியாம் சுந்தர் அவர்கள். சாண்டியாகோல இவரும் குடும்பங்களும் இவருடைய குடும்பமும் 23 ஆண்டுகளாக இருக்கிறாங்க. அவர் வந்து ஃபாரடே ஃபியூச்சர் அப்படிங்கிற நிறுவனத்தில், அது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு. இந்த அமைப்பில் அவர் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாரு, குளோபல் ஹெட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு. இவங்க எலக்ட்ரிக் கம்பெனியில் இது என்னது, டெஸ்லாக்கு போட்டியா இல்லை வேற எப்படின்னு எனக்கு புரியல, அது அவர் தான் சொல்லணும். சாண்டியாகோ தமிழ் சங்கத்தில் நீண்ட காலமாக பங்கு கொண்டு அந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறாரு, மற்ற முக்கிய பொறுப்புகளையும் ஏற்று இருந்திருக்கிறார். ஷியாம் சுந்தர் தமிழ் நாடகங்கள் எழுதுவதிலையும் நடிப்பதிலையும் தமிழ் மெல்லிசை பாடல்கள் பாடுவதிலையும் மிகவும் ஆர்வம் கொண்டு நிறைய செய்திருக்கிறார். இவருக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் நல்ல திறமையை காட்டுவதற்கான ஒரு துறையாகவும் இருக்கின்றது. இப்போது லாக்டவுன் ஒரு வரம், அதை பற்றி ஷியாம் சுந்தர் பேசுவார்கள். ஷியாம் தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய இனிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேகமாக தொடங்குகிறேன். உலகம் முழுவதும் 100 நாட்களுக்கு மேலாக ரஜினி, விஜய், தல, அஜித் இவர்களின் படங்களுக்கும் மேலாக வெட்டுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது சீனாவில் தயாரிக்கப்பட்ட COVID-19. சைனால தயாரிச்ச ஒரு பொருள் இவ்வளவு நாள் தாங்கும்னு நம்ம யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. பயங்கர ஷாக்கா இருக்கு. ஒரு கதை ஒண்ணு சொல்லணுங்க. ஒரு கிரேக்க தத்துவ ஞானி, ஒரு கிரீக் பிலாசபர், தினமும் ஒரு பிரகாசமான விளக்கு எடுத்துட்டு கடை வீதிக்கு போய் ஒவ்வொரு கடையா நின்று வேடிக்கை பார்த்துட்டு எதையுமே வாங்காம திரும்ப வந்துடுறாரு. அது தினமும் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சிலர் அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னாரு, எனக்கு தேவையில்லாதது இந்த உலகில் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து வியப்பதற்காகத்தான் நான் தினமும் இதை செய்கிறேன் அப்படின்னாராம். இப்பெல்லாம் காஸ்கோ பக்கம் போனா நமக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த காஸ்கோ காரனுக்கு ஒரு குசும்பு இருக்கு பாருங்க. முன்னெல்லாம் கடைக்குள்ள நுழைஞ்சதும் ஒரே ஸ்விம்மிங் சூட்டு, சன்ஸ்கிரீன், லோஷன், நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் முன்னால வச்சிருப்பான். இப்ப நுழைஞ்சாருங்க. ஆனா இந்த நாட்டுல மத்தவங்களுக்கு சில பேருக்கு தேவையா இருக்குமே, தேவை இருக்குதே. ஆனா இப்ப நுழைஞ்சா என்ன இருக்குதுன்னு பாருங்க. முதல்ல கண்ணில் படுறது ரெட் ஒயின், ஒயிட் ஒயின், விஸ்கி, பிராண்டி, ரம். சிலருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, சிலருக்கு இது வரம். உண்மையிலேயே இன்னைக்கு உலக பொருளாதாரம் இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எவனோ ஒரு அறிவு கேட்டவன் வவ்வால் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், அவ்வளவுதான் அது. இன்று உலக பொருளாதாரம் பயந்து நிற்பதற்கு முக்கியமான காரணம், நாம எல்லாம் நமக்கு தேவையான மிக ரொம்ப தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு அந்த கடையை விட்டு தலை தெறிக்க ஓடி வர்றோம். வைரஸ் நம்மளை பிடிச்சிடும்னு அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்களே, டேய் பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவாண்டா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கடைக்குள்ள போய் 15 நிமிஷத்துல நமக்கு தேவையான அவசியமான பொருட்களை மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றோமே, அது வரம் இல்லையா? அளவோட செலவு பண்ணுன்னு ஔவையாரும் வள்ளுவரும் கண்ணதாசனும் சொல்லும் போது கேட்காத நம்மை மாபெரும் ஞானி ஷி ஜின்பிங் நொடியில் திருத்தி விட்டார். அது வரம். அவருக்கு ஷீஷேன்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுன்ல இருந்து வெளியில வந்த பிறகு நாம இப்படியே சிக்கனமா இருக்கணும். குடும்பத்தோட செலவு பண்ற நேரத்தை பத்தி ரமேஷ் நிறைய பேசிட்டாரு, அதனால வந்து நானும் அதை பத்தி பேசல. ஆனா ஒண்ணுதான் சொல்லுவேன், சண்டை வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லாக்டவுன்னால. இன்னும் சண்டை போட்டாலும் நம்ம குடும்பத்தோட சண்டை போடுறோம். 28 நாள் மீரமார்ல குவாரண்டைன் போட்டு மிசோரில இருந்து 300 pounds 6 inches ஒரு மிலிட்டரி காரன் கூட சண்டை போடாம நம்ம குடும்பத்தோட சண்டை போடுறோமே, கடவுள் காப்பாத்திட்டாருன்னு சந்தோஷப்படணும். உங்களை பத்தி எனக்கு போய் பக்கத்து குடும்பத்துல போய் நம்ம சண்டை போட முடியுமா? அடிச்சு அமைச்சிருவாங்களே. அதான் என்ன பண்றது. சோ உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, ஆனா எனக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கம்யூட், அது இல்லாதது நிம்மதியா இருக்கு. ஒரு ரூம்ல கதவை சாத்திட்டு பிடிச்ச இளையராஜா பாட்டு போட்டுக்கிட்டு வேலை செய்யறேன். நமக்கு அந்த பிகில் படத்துல ஒரு அம்மா டெல்லியில ஃபுட்பால் கேம் விளையாடுறதுக்கு சென்னையில அவங்க வீட்டுல இருந்தே ஷார்ட்ஸ் போட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்கா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இது எப்ப கிடைக்கும்? நல்ல சாப்பாடு, மைக்ரோவேவுக்கு முன்னால லைன் நிக்காது, வேணுங்கிற போது நல்ல காஃபி, இதெல்லாம் ஒரு வரம் தான். பட் ஜோக்ஸ் அசைட், ஐ பர்சனலி வேக் அப் மோர் மோட்டிவேட்டட் டு வொர்க் அண்ட் ஐ மோர் ப்ரொடக்டிவ் த்ரூ அவுட் தி டே. இதை விட்டுட்டு வெளியில வர்ற போது ஐ டூ பிலீவ் all of us will have a greater acceptance of working from home and flexible timings. இன்னைக்கு எல்லா சமூக ஊடகங்களையும் எல்லாரும் பகிர்ந்துக்கிற விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், இந்த மேல பார்த்தா வானம் வந்து ப்ளூவா தெரியுது,
கீழே பார்த்தா ரோடு வந்து கருப்பா தெரியுது, பஞ்சாப்ல இருந்து இமயமலை தெரியுது, டெல்லியில இருந்து பார்த்தா பக்கத்து வீடு தெரியுது, இந்த கூவம் நதி சுத்தமா தெரியுது. அந்த கடைசி மட்டும் ஃபேக் நியூஸ் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். ஆனா நம்முடைய வாழ்நாளில் பார்க்காத இயற்கை அழகை நாம் இப்போது பார்க்கிறோம், அதுவும் ஒரு வரம். ஆனால் இதை நாம் திரும்ப பழையபடியே மாற அனுமதித்தால் அதுதான் பெரிய சாபம். சுற்றுப்புற சூழலை முன்னேற்றம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், மாற்றமே வரல. அதனால வெறுத்து போய் ஒரு 17 வயசு பொண்ணு ஸ்கூல்ல விட்டே நின்னுட்டா. ஆனா அப்படியே நம்ம மாறல, இப்ப எல்லா பசங்களும் ஸ்கூல்ல விட்டு நின்னுட்டாங்க. இது வைரஸ் இல்லைங்க, கிரெட்டாவோட வயிற்றுச்சல். இன் ஆல் சீரியஸ்னஸ், என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு, a break from the rat race. யாருக்கோ முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வீட்டுல உட்காந்து மத்தவங்க வேலையை பார்ட் டைமா செஞ்சுட்டு நம்ம வேலையை மட்டும் முக்கியமானதா அதிக நேரம் செய்யறோம், அது ஒரு பெரிய வரம். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது, இஃப் யூ டோன்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் லாக்டவுன் வித் அ நியூ ஸ்கில், மோர் நாலேஜ், பெட்டர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், யூ நெவர் லாக் டைம், யூ லாக் டிசிப்ளின். நம்மை உயர்த்தும் விஷயங்களை படித்து உயர்வோம், நமக்கு பிடித்தவைகளை தெரிந்து கொள்வோம், தியானிப்போம், பிரார்த்திப்போம், உடற்பயிற்சி செய்வோம். இதையெல்லாம் செய்த பிறகு நேரம் மிச்சம் இருந்தால் குடும்பத்தோடு சேர்ந்து லேட்டஸ்ட் தமிழ் படம் பார்ப்போம், முடிஞ்சா மைக்கேல் மதன காமராஜன் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். இறுதியாக இன்னொரு பெரிய ஞானி சொன்ன தத்துவத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் எந்த ஊர்னு தெரியல, ஆனா அவர் பேரு கேண்டால்ஃப். I wish it need not have happened in my time, said Frodo. I wish it need not have happened in my time, said Frodo. So do I, said Gandalf. And so do all who live to see such times. But that is not for them to decide. All we have to decide is what to do with the time that is given to us. நம்மால் முடிந்தது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் என்ன செய்யலாம் என்று முடிவெடுப்பது மட்டும்தான். இத்தனை வருடங்களில் இவ்வளவு சுதந்திரமாக அந்த முடிவுகளை எடுக்க நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இருக்கும் வரை அதை அனுபவிப்போம். இத்துடன் என் நேரம் முடிந்தது. நன்றி, வணக்கம். ஐயா ஷாம், ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இயற்கை அழகு, சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்பட்டு அதெல்லாம் தடுக்கணும், அதுக்கான ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நல்ல ஒரு கருத்து தான் அது. அதை இப்போ ஒரு வரமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அதுலயும் ஒரு கருத்து, உள் கருத்து இருக்கத்தான் இருக்குது. ரெண்டாவது, தேவையற்றதெல்லாம் அள்ளி அள்ளி கடையில போய் வாங்காம இருக்கிறது ஒரு, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்ப போனால் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் மனசு அலையும் போது அது மாதிரி வாங்காம இருந்தாலும் நல்லது, அதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. கம்யூட்டிங் பத்தி சொன்னீங்க, 4 மணி நேரம் டிரைவ் பண்ணணும், போகணும், வரணும்னு. அது வந்து உங்க எல்ஏ ரீஜன், சாண்டியாகோ ரீஜன், அப்புறம் இந்த பக்கம் வந்து அட்லாண்டா, அது மாதிரி சிகாகோ, நியூயார்க், அங்கெல்லாம் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை தான். பார்ப்போம், இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு தற்காலிகமான ஒரு விடிவு வந்திருக்குது. ஆனால் அதற்கு அந்த இவ்வளோ பெரிய சாபமா, அதனால தான் நம்ம இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியும் என் மனசுக்குள்ள எழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கருத்து தான் எனக்கு ஒன்றும் புரியல, அதாவது சீனாவில் யார் இந்த வைரஸை தயாரிச்சது அப்படின்னு ஏதோ ஒரு ஆரம்பிச்சிங்க, அங்கே தான் எனக்கு கொஞ்சம் உதைக்குது. பார்ப்போம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மிக்க நன்றி ஷாம், ரொம்ப நல்லா செஞ்சாங்க எல்லாருமே. வெரி குட், தேங்க்யூங்க. அடுத்ததாக நாம லாக்டவுன், இது ஒரு சாபம், அந்த அணியை நோக்கி போவோம். அதுல திருமதி செல்வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேச போறாங்க. செல்வி ஸ்ரீனிவாசன் பேசுறதுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க ஒருத்தர். அதுக்கு அதாவது அவங்க அணி இல்லை, ரமேஷ் தான் நினைக்கிறேன் கொடுத்து, சரி இவங்க பேச போறாங்க போல அப்படின்னு. இல்லை அசோக் சொன்னாரா தெரியல, அசோக் தான் சொன்னார், அவர் தான் அந்த அணியில் இருக்கிறாரு. அவங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால முன்னோடியே அவர் சொல்லியிருக்காரு. செல்வியினுடைய முழு பெயர் அருந்தவ செல்வி. ஆஹா, இது ஒரு தமிழ் இலக்கியத்தில் படிக்கிற பேர் மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது. இவருடைய கணவர் ஸ்ரீனிவாசன் பங்கு சந்தை வணிகத்துறையில பணி செய்கிறவர். இவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 1 பெண். பெண் சாந்தினி செவிலியர் தொழிலுக்கு படித்து வருகிறார்கள். செவிலியர் தொழில்னா இந்த காலத்துல எவ்வளோ முக்கியமான தொழில், எவ்வளோ செவிலியர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையே இப்போ நேரத்தையும் வாழ்க்கையையும் தியாகம் செய்து நோயாளிகளுக்கு எவ்வளோ உதவி செய்து வராங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷனா இருக்குது, மகிழ்ச்சி. அறிவான தைரியமான மகன் வருண் மேல் படிப்பு முடித்து இப்ப வேலைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு அவங்க குடும்பத்துல. செல்விக்கு ஆடல், பாடல் மற்றும் உதவும் கரங்களாக இருப்பது ரொம்பவும் பிடிக்கும். பள்ளியில அவங்க ஆர்டிசம் ஆசிரியராக பணி செய்கிறாங்க. அது எப்படி ஒரு சிறப்பான துறை, அதுக்கு எவ்வளவு தூரம் பொறுமை வேணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணினேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்க குடும்பம் சாண்டியாவில் இருக்குதுங்க. தமிழ்ச்சங்கத்திலையும் தமிழ் பள்ளியிலையும் செல்வியும் ஸ்ரீனிவாசனும் நிறைய தொண்டு செய்திருக்கிறாங்க.
திருப்பூர்ல பிறந்து கடலூர்ல வளர்ந்து வைத்தீஸ்வரன் கோல வாக்கப்பட்டு செல்வி நீங்க அடுத்து எங்க போறீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாங்க, இனி எங்கோ அதுவும் அவன் செயல் அப்படின்னுட்டு நம்ம கையில எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா இவங்க கையில தான் இந்த அணியினுடைய இப்போ அடுத்த வாதம் இருக்குது, லாக்டவுன் ஒரு சாபம். செல்வி நீங்க பேசலாங்க. செல்வி இருக்கீங்களே? சபையினர் அனைவருக்கும் வணக்கம். நான் லாக்டவுன் சாபம்ன்ற இதுல நான் பேச வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி எங்களுடைய தோழர் திரு அசோகன் அவர்கள் வந்துட்டு எக்கானமி பத்தியும் எக்கனாமி பத்தி ரொம்ப நிறைய பேசினாரு, வீட்டு இதில் இருக்கிறத பத்தியும் பேசினாரு. நான் பேச போறது வந்து இந்த லாக்டவுன் எவ்வளவு பயமா இருக்குது படிப்பை பத்தி ரொம்ப பேச போறேங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலத்துடைய படிப்பு ரொம்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாம இருக்குது. நம்ம தலைவர் சொன்னாரு தென்னாலி படத்துல எல்லாம் பயம் அப்படின்ட்டு. எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இப்படிலாம் பயப்படுறவங்க இருப்பாங்களா அப்படின்னு இருந்தது. ஆனா அந்த அந்த காட்சியை இப்ப நிறைய நேருக்கு நேர் பார்க்க வேண்டியதா இருக்கு. வாக்கிங் போகும்போது கூட இடையில 10 அடிக்கு முன்னாடியே இறங்கி போயிடுறாங்க, அவ்வளவு பயம். யாரையும் பாக்குறது நேருக்கு நேர் பாக்குறதுக்கு பயம், வீட்டை விட்டு வெளியில காலடி வைக்க பயம், பேக்கேஜ் எல்லாம் வந்ததுன்னா தொட்டுறதா தொடக்கிறதான்னு ஒரு பயம். கடைக்கு போயிட்டு வந்தா எதை தொடக்கிறது எதை இது பண்றதுன்னு தெரியல. 2 மணி நேரம் கடைக்கு போயிட்டு வந்தா 2 மணி நேரம் தொடக்கிறதுக்கே போயிருது. இப்படி லாக்டவுன் எல்லா விதத்திலையும் பார்த்தா பயத்தை தான் அதிகமா கொடுத்துருக்கு. வாஷ் ஷோப்பை போட்டு போட்டு கை கழுவி கழுவி வாஷ் ஷோப்பெல்லாம் வாரம் ஒருக்க காலி ஆயிட்டு இருக்குது. ஒரு ரேடியோ சேனல்ல வந்துட்டு வடிவல்கிட்ட கேட்டாங்களாம், என்னங்க கை கழுவிட்டே இருக்கீங்களா, கையெல்லாம் கழுவிட்டே இல்லைங்க தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு வடிவேலு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் எல்லா மாம்சும் பார்த்தீங்கன்னா டாக்டர் படிப்பு படிச்சுட்டாங்க. எப்படின்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலே படிச்சுட்டாங்க. அத்தனை வாட்ஸ்அப்பில் மாறி மாறி நியூஸு இது இதெல்லாம் என்ன வரமா சாவமா சொல்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன தெரிஞ்ச வரைக்கும் சாவமாக தான் இருக்குது. இறக்குற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் வந்துட்டு ரொம்ப நகரமாகிடும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த இது என்னை என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பயம், எல்லாருக்கும் இருக்கிற பயத்தை தான் நான் இப்போ சொன்னது. அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்பு. என்னுடைய நண்பர் ரமேஷ் துரைசாமி சொன்னார் டெக்னாலஜி யூஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணும், இந்த சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன், அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸும் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் வேர்ல்டாக போயிட்டுருக்குது, பிள்ளைங்களுடைய படிப்பெல்லாம் டெக்னாலஜிலே போயிட்டுருக்குது. நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த டெக்னாலஜி இல்லாமல் கூட படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் பரவாயில்ல, எல்லாருக்கும் டெக்னாலஜி நிறையா இருக்குது. ஆனால் நிறைய பிள்ளைங்க டெக்னாலஜி இல்லாமல் நாங்கள் ஸ்கூலில் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறதால இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் பிள்ளைங்களுடையக்கு எப்போதுமே அதிக அட்டென்ஷன் தேவை. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஓட்டி ஸ்பீச்சு மற்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதெல்லாமே கவுன்சிலிங்லாம் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியல, வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள வீட்டில் உட்கார வச்சு ஸ்கூலில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறதே கஷ்டம், 15 நிமிஷம் பண்ண வைக்கிறது. ஆனால் பேரண்ட்ஸு வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கும் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து சமையலும் பண்ணி பசங்களையும் படிக்க வச்சு இது பண்ணுறது டீச்சர் வேலையும் பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பேரண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப இது சாவமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. பர்டிகுலர் இந்த சின்ன வயசு பிள்ளைங்களை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுங்களுக்கு லாகின் பண்ணி அதை செட்டப் பண்ணி ஒரு ஒரு டைமுக்கு மாற்றி டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கும் மிடில் ஸ்கூலுக்கும் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் இதே ஹை ஸ்கூலுக்குலாம் வந்தீங்கன்னா ஏங்க நீங்கள் தலைவர் நீங்கள் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் பண்ண வேண்டிய இது இதெல்லாம் ஆய்வு எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வீட்டில் பண்ண முடியும்? ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ ஹைஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்திங்கன்னா நம்ம எதிரணி தலையிலேயே தலைவி ஆர்த்தி அண்ட் ரமேஷோட பிள்ளைங்க எல்லாமே 11th grade இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹைஸ்கூலில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ வந்து இந்த வருஷம் கிரேட் எல்லாமே வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியல, கிளப்பில் எதுலேயும் பண்ண முடியல, காலேஜ் அடுத்தது சேட் எக்ஸாம்லாம் எப்படி போகும்னு தெரியல, எந்த மாதிரி அட்மிஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி, அவங்களுடைய நிலைமை தான் இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சீனியர் பிள்ளைங்களுடைய நிலைமையும் ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருக்குது. எதிரணி தலையில் ஷாம் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் இருக்கிறது நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ண. ஆனால் அவர் பொண்ணுடைய எஜுகேஷனை பற்றி நினச்சாரான்னு தெரியல, அவர் பொண்ணு எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சாரான்னு தெரியல. அவங்க பொண்ணு சீனியர் இயரில் இருக்கிறா, அவங்க அந்த ஹைஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் க்ளோசர் பார்ட் ஆஃப் த லைஃபையும் மிஸ் பண்ணுறாங்க, லான்ச்சிங் பார்ட் ஆஃப் த லைஃபையும் மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ எண்ட் ஆஃப் த இயரில் நிறைய விஷயம் நிறையா பண்ணுவாங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு போயிட்டு முதல் காலேஜுக்கு போகிற வேண்டியவங்க அங்கே போயிட்டு நிறையா ஃபன்னெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எங்கள் வீட்டில் என் பையன் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இருக்கான், அவனுடைய கிராஜுவேஷனுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அவன் கிராஜுவேஷன் இல்லை, எனக்கு அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைம் வர விஷயம்,
இது திரும்ப திரும்ப எல்லாம் நடக்காது, இதை எப்படி வந்துட்டு நீங்க வரோன்னு சொல்லுவீங்க, இது என்ன பொறுத்த வரைக்கும் சாபம் தான். அது மட்டும் இல்லைங்க, நாட்டில் இப்போ நிறைய டெத் நடக்குது, ஊர்ல நிறைய டெத் நடக்குது. இந்த டெத்துக்கெல்லாம் போக முடியாத அளவுக்கு நம்ம குவாரண்டைன்ல இருக்கிறதால போய் கூட என்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்கவும் முடியல, போய் எதுவும் செய்யவும் முடியல. இங்கேயுமே வந்துட்டு இந்த இந்த கொரோனா வைரஸ்ல இறந்தவங்களுடைய பாடியை பக்கத்துல போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் டிவியில பாத்தீங்கன்னா அழுகுறாங்க, கதறாங்க, நினைவாங்க எங்க அப்பாவை ஹக் பண்ணி ஒரு கிஸ் கூட பண்ண முடியல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும் போது எனக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா இதை வந்து வரோன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுலேயும் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குங்கும் போது ரொம்பவே நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு சாபமாக தான் நான் நினைக்கிறேன். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்குதுங்க. வாழ்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க செல்வி ஸ்ரீனிவாசன். நீங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றியும் குடும்பங்களில் நடக்கிற நாம் குடும்பங்கள் எதிர்நோக்குகின்ற இந்த சோதனைகளை பற்றி நிறைய சொன்னீங்க. உண்மையான ஒரு கணிப்பு தான் இது, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்துல எல்லா குடும்பங்கள்லையும் எல்லாரையும் ஒரு விதத்துல இந்த நோய் பாதிச்சிருக்கு. நோய் தான் வந்து பாதிக்கணுங்கிறது இல்லை, இந்த நோய் வந்ததுனால ஏற்படுகின்ற பாதிப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு, பல விதங்கள் அதிகமா இருக்கு. உள்ளத்தளவுலையும் உள்ளத்தளவுல ரொம்பவுமே பாதிச்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ எங்க இங்க மெரலன்ல கூட எங்க நாடக குழுவுல இருக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு அவங்களுடைய தந்தையை தவறி போயிட்டாரு நியூஜெர்சியில. மெரலன்ல இருந்து அவங்களால போய் அது தவறி போன தந்தையின உடலை பார்க்க முடியல, கூட அந்த சடங்குகளை செய்ய முடியாம போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதுவும் வர்ச்சுவலா பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைன்ல. இது ஆன்லைன்ல பண்றதுல ஒரு சப்ஸ்டிடியூட்டே இல்லை, மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு தருணமா இல்லை. இது மாதிரி ரொம்ப எனக்கு வேண்டிய குடும்ப குடும்பத்துக்கு வேண்டிய ஒருத்தருடைய அம்மா கூட தவறி போயிட்டாங்க, அவரால் வந்து இந்தியாவுக்கு போய் கூட இருக்க முடியல அந்த நேரத்தில். அது மாதிரி நிறைய இப்போ அது இன்னொரு நண்பர் வந்து அவருடைய அப்பா இந்தியாவில் போயிட்டார், அதனால தவறி போயிட்டார், அவங்க போனவரும் இப்போ திரும்பி வர முடியல, திரும்பி வந்து தன்னுடைய குடும்பத்தோடு சேர முடியல. இப்படிலாம் கதைகள், சோக கதைகள் ஏற்பட்டுறதுக்கு காரணம் இந்த கொரோனா வைரஸ் தான். அந்த வகையில் நீங்க சொல்றீங்க இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கல்வியை பொறுத்த வரைக்கும் நான் படித்த காலத்துல கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அப்பெல்லாம் லாக் டேபிள் தான், லாக் டேபிள் வச்சுக்கு தான் நாங்கள் கணக்கு போடுவோம். அதெல்லாம் எவ்வளோ பண்ணுது எப்போ பண்ணுது, அப்புறம் வந்தது தான் அந்த கால்குலேட்டர்லாம், அப்புறம் வந்தது தான் கம்ப்யூட்டர்லாம். அதனால கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அதற்கான கணிப்பொறிகளையோ அல்லது மற்ற தொழில்நுட்பங்களையோ பயன்படுத்துது, கல்வியை மேம்படுத்துகிறது. ஆனால் அதை மட்டுமே நம்பி பிள்ளைங்க படிக்கிறதோ இல்லை அது கற்றுக்கணுன்றதோ, அது இல்லாத போதும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தர் இருந்தார் காலேஜில், அவர் சொல்வார், ஐயா நீங்கள் வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி வச்சுருந்தாலும் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் அப் ஹியர், இஃப் யூ டோன்ட் மேக் த கனெக்ஷன் யூர் நாட் கொண்டு லேர்ன் அப்படின்னு சொன்னார். அதுதான் ஞாபகம் வருது. அதனால் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுக்கணும். அதனுடைய கருத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க எப்பவுமே எல்லா டெக்னாலஜியும் ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நல்ல கருத்துக்களை சொன்னீங்க செல்வி, நீங்கள் வந்து மனசுக்கு ஆழமான பதியக்கூடிய சில சோகமான விஷயங்களை சொல்லி உங்களுடைய அணியின் வாதத்தை முடிச்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் இப்போ நம்ம அடுத்த அணிக்கு போகிறோம். அடுத்த அணியில் தலைவர் பேச போகிறாங்க. முதல்ல லாக்டவுன் ஒரு வரம், அந்த அணியினுடைய தலைவி திருமதி ஆர்த்தி ஸ்ரீவாஸ் அவர்கள் பேசுவார்கள். இவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர் இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க. சாண்டியாகோல 20 வருஷமாக கணவர் திரு ஸ்ரீவாசுடனும் அவங்களுடைய பிள்ளை 16 வயது பிள்ளையுடனும் அங்கே இருக்கிறாங்க. சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் ஆர்த்தி. இவர் கர்நாடக சங்கீதத்திலும் பரதநாட்டியத்திலும் முறையாக பயிற்சி பெற்றவர். ஓவியம் வரைவதில் ஆர்வமும் நிறைய திறமையும் ஒருங்கே பெற்றவர். தமிழ்ச்சங்கத்தில் தலைமை பொறுப்பேற்றில் இருந்தவர் மற்றும் பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் தமிழ்ச்சங்கத்திற்காகவும் மற்ற அக்கேஷன்லையும். தமிழ் பண்பாட்டை போற்றுவதிலும் இந்திய பாரம்பரிய கலைகளை பராமரிக்க வேண்டும் என்று அதற்கான தொண்டுகளை செய்வதிலும் மிக்க ஆர்வம் கொண்டவர் திருமதி ஆர்த்தி ஸ்ரீவாஸ். இவங்க தான் தலைவி வரமா என்கிற அணிக்கு இப்போ அவங்க பேசுவாங்க. ஆர்த்தி பேசுங்க. வணக்கம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, முதற்கண் வணக்கம். எங்க டீமோட பேச்சை கேட்டு அரண்டு மிரண்டு போயிருக்கும் எதிர்கட்சி அணிக்கு ஒரு கும்பிடு. உங்க எல்லாருக்கும் வணக்கம்.
லாக்டவுன் ஒரு வரமே, அதாவது தற்காலிகமான இந்த ஊரடங்கு உத்தரவு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த தற்காலிகமானது அப்படிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணணுங்க. பிகாஸ் நீங்க எதிர்கட்சி அணி சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே என்னுடைய ஒரே ஆன்சர் என்னன்னா, இது பர்மனன்ட் கிடையாது. ஒரு நம்பிக்கை வைக்கலாம், நம்ம எண்ணத்தை மாத்திக்கலாம். இது வந்து தற்காலிகமான ஒன்று. அதை சொல்லிட்டு என்னோட கருத்துக்களை நான் வந்து இப்போ பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ மார்ச் 16 தேதி நம்ம லாக்டவுனில் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சுங்க. மார்ச் 13 ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க, ஆஃபீஸ்லாம் வீட்லேருந்து வேலை பண்ணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நம்ம அந்த ஒரு மாதத்தை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? காலை முதல் மாலை வரை ஒரே ஓட்டம்தான். வீட்டில் வேலை, ஆஃபீஸில் வேலை, உட்காந்து சாப்பிட நேரம் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், அஜெண்டா போட்டு வாழ்ந்து பழகிட்டோம். இதுக்கு நடுவில் குரோசரி ஷாப்பிங் ஓடணும், தேவையோ தேவையில்லையோ அடுக்கி அடுக்கி வாங்கி குமிக்கிறோம். என்ன இது, அசோகன் சொன்னார், ஆமாம் இந்த மாதிரி டாய்லெட் பேப்பர்லாம் நிறைய பேர் வாங்கி குமிக்கிறாங்கன்னு. ஏதாவது ஒன்று வாங்கி குமிச்சுட்டு தான் இருக்கும் அசோகன். நம்ம இது வந்து நடுவரையா, நம்ம இப்போ டாய்லெட் பேப்பர் அதிகரிக்கிற அந்த சிச்சுவேஷன்னால அப்படி தோணுது. பட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் கூடாது, நமக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கணுங்கிற அறிவும் அந்த ஞான ஒளியும் நமக்கு இப்போதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் நமக்கு அதை ஒரு பாடமா புகுத்தி இருக்கு. இதுல எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருது, அகஸ்தியர் அருளிய அழகிய பாடல் இது. இது இப்படி போகும். தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் முன்னை, தேடி கண்டு கொள்ளலாமே, கோட்டி கோட்டி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பமானே. அப்படி வரும். அதுல பார்த்தேன்னா, தேடி தேடி மெட்டீரியலிஸ்டிக்கா வாழாம நம்ம யாரு என்பதை உணர லாக்டவுன் ஒரு நேரம் கொடுத்துருக்கு நமக்கு. எண்ணங்கள் தூய்மையானது. டாக்டர்ஸ், நர்சஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரையும் நம்ம தெய்வமா பார்க்குறோம். எளிமையா வாழ முடியும்ன்ற அறிவு நமக்கு இப்போ வந்திருக்கு. 1000 புடவை தேவையில்லை, எக்கச்சக்கமா நகை நட்டெல்லாம் வேண்டாங்க. என்ன பண்றது, ஆர்த்தி இருக்கிறத போட்டுக்கலாம். சரி, இருக்கிறத அப்பப்போ போட்டுக்கலாம். நான் இப்போ போட்டு வந்திருக்கேன் பாருங்க, ஒரு புடவையும் அந்த நகையும். அது இப்போ இருக்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க, பட் திரும்பி திரும்பி மேலே வாங்க வேண்டாம். ஸோ 4-5 பஜாமா, ஒரு 2-3 டிஷர்ட் இருந்தா போறோம், ஒரு 2 ஸ்கார்ஃப் வச்சுட்டு அப்பப்போ அப்படி மாத்திக்கலாம். இன்னும் ஒரு மீட்டிங் இப்பனா உங்களுக்கு ஒரு ஸ்கார்ஃப் போட்டுப்பேன், அடுத்ததுக்கு இன்னொரு ஸ்கார்ஃப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ பார்த்தேன்னா நம்மளோட பேசிக் நெசசிட்டிஸ் ரொம்ப கம்மி தான், அவ்வளவா தேவை இல்லைங்கிறது நமக்கு புலப்படுறது. காலையில எழுந்தா அது பத்திரமா போய் சேரணும், யாதவ் நல்ல கிரேடு வாங்கணும், என் பிள்ளை நிறைய மார்க் வாங்கணும், இது இது அதெல்லாம் தோணவே இல்லைங்க. இப்ப என்ன தோணுதுன்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜந்துக்களும் சந்தோஷமா வாழணும், நலமா வாழணும் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தோணுது. இப்ப எதிர்கட்சி அம்ல ஒரு அம்மா பேசினாங்க பாத்தீங்களா நடுவரே, அந்த அம்மா செல்வியே சொல்றீங்களா? நான் பேரே சொல்லல. ஆமா, செல்விதான் சொல்றேன். இல்லன்னா எப்படி? நல்லா சொன்னீங்க தலைவர், ஒருத்தங்க தான் இருக்கிறது, அப்புறம் பேரை சொல்லி சொல்லிருக்கலாம்ல, அழகா. என்ன ஒரு ஜோக்கு தாங்க. அந்த அவங்க வந்து இப்ப ரீசெண்டா சைலண்ட் ரிட்ரீட் போயிட்டு வந்திருக்காங்க. இங்க சாண்டியாகோல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், செல்வி 5 நிமிஷம் கூட வாயையே மூட முடியாதுன்றதுக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்க சைலண்ட் ரிட்ரீட் போயிருக்காங்கன்னா நடுவரே, ஏன்னா இந்த லாக்டவுன் நம்ம எல்லாருக்கும் நம்ம உள்ள போய் நம்ம யாருங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம வந்து யூனோ மெட்டீரியலிஸ்டிக்கா வாழ வேண்டாம், யூனோ இந்த வாழ்க்கைன்னா என்னங்கிறத நம்மளுக்கு உணர்த்திருக்கு. அது வந்து லாக்டவுன் வந்து செல்வியே லாக்டவுன் பண்ணி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, நீங்க சொல்ற காரணம் வேற இருக்கலாம், அவங்க சொல்ற நினைக்கிற காரணம் வேற இருக்கலாம், அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க மனசுக்குள்ளே பூந்து பார்க்க முடியும். சரி, விடுங்க, மேல போங்க. ரொம்ப நன்றிங்க, மேல போங்க. இது ரெண்டாவது அந்த பாட்டின் ரெண்டாவது வரியில எப்படின்னா, கோட்டி கோட்டி மத யானைகள் பணி செய்ய. கோட்டி கோட்டி மத யானைகள்னா மணிய மத யானைகள்னா என்ன? நம்மளோட ஈகோ, நம்மளோட அகங்காரம், என்ன நம்மளுடைய கர்வம், இதெல்லாம் அறவே குறைந்து விட்டதுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும், இப்ப என்ன ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
அதனால குடும்பத்துல சண்டை சச்சரவு குறைந்து விட்டது. என்னை பொறுத்தவரையில் நான் அப்படிதான் பாக்குறேன். வாய்விட்டு சிரிக்கிறோம், சேர்ந்து சாப்பிடுறோம், யோகா பண்றோம், நாங்க எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து யோகா பண்றோம், பூக்களை ரசிக்கிறோம், பேக்யார்ட்ல போயிட்டு பார்த்து இன்னும் இயற்கையை ரசிக்கிறோம். இயற்கை தன் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. டீக்ளட்டர் பண்றோம், நான் சொல்றது வெறுமை வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்றதுங்க இல்ல, உன் மனசுல இருக்கிறதையும் அந்த ஆர்கனைஸ்டு தாட்ஸா பண்ணறதுக்கு இப்பதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. லாக்டவுன்றது ஒரு பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்க, ஆனா மென்டல் லாக்டவுன் கிடையாது. இப்பவும் நம்மளுக்கு கிரியேட்டிவா நிறைய விஷயம் பண்ணலாம். இப்ப இந்த பட்டிமன்றமே ஒரு உதாரணம்னு நான் சொல்லுவேன். அப்புறம் எஜுகேஷன் பத்தி செல்வி ஒன்று சொன்னாங்க, அதை வந்து நான் டெஃபினட்டா அதை பத்தி உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆமா, என்னோட பிள்ளையும் வந்து 11th grade இருக்கிறான், ஆன்லைனா பிரமாதமா கிளாஸ் நடத்துறாங்கங்க. எப்ப பார்த்தாலும் மார்க் மார்க் மார்க்குன்ட்டு நிறைய படிக்காம மார்க் டெஸ்ட் மட்டும் எப்படி வாங்கணும்னு படிக்கிற எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு மார்க் இல்ல, கிரேடு கிடையாதுங்க, வெறும பாஸ் ஃபெயில்னு சொல்லிட்டாங்க. அது போறோங்கிறதுனால படிப்புனா என்ன அப்படிங்கறத உணர்ந்து பாடத்துல கவனத்தை செலுத்துறாங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட் என்னை பொறுத்தவரையில். எப்ப பார்த்தாலும் கிரேடை பார்த்து யூனோ ஓவர் அச்சீவிங்கா இல்லாம பசங்க வந்து படிப்பை வந்து முக்கியமா கருதுறாங்க. இப்போ அதை என்ஜாய் பண்ணியும் படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு என்னை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு நிலைமை, இது மாறிவிடும், நல்லதையே நினைப்போம். அதனால லாக்டவுன் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பண்ணுகிறேன். வணக்கம். ஆஹா, ஆர்த்தி ரொம்ப நல்ல இதெல்லாம் கருத்துக்கெல்லாம் சொன்னீங்க. நீங்களும் ஷாமும் சேர்ந்து கொஞ்சம் பேசியிருப்பீங்க, அது பரவாயில்ல. நீங்க உங்க அணியில நீங்க பேச வேண்டியதுதான், அவசியம்தான் அது. ஏன்னா ரெண்டு பேருமே இயற்கையை பற்றி கொஞ்சம் பேசினீங்க, ஒரு நல்ல கருத்து அது. அதோட இல்லாத உலகத்துல மக்கள்னு சொல்லாத உலகத்துல இருக்க ஜந்துக்கள் அப்படின்னீங்க, எல்லா உயிர் வாழும் பிராணிகளையும் பறவைகளையும் எல்லாத்தையும் சேர்த்தே சொன்னீங்க பாருங்க, அது ஒரு நல்ல கருத்தா தோணுச்சு எனக்கு. மாணவர்களுக்கு மன அழுத்தம் குறைகிறது, அதனால அவங்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படுகிறது என்று சொன்ன மாதிரி இருக்குது. அதுவும் இது ஒரு தற்காலிகமான ஊரடங்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த வைரஸ் பத்தி நான் கொஞ்சம் இப்படி படிச்ச போது, இந்த வைரஸ் வந்து இந்த அளவுக்கு இப்போ ஒரே லெவலா மியூட்டேஷன்ல இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா ஃபியூச்சர்ல எப்படி இந்த மியூட்டேஷன் இதே மாதிரி இருக்குமா, இல்ல மாறி மாறி ஆண்டாண்டுக்கு இந்த நேரத்துல நமக்கு மறுபடியும் வந்து தொல்லை கொடுக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. இந்த வைரஸை பற்றி நாம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதனுடைய தொல்லைகளை பற்றி ஆராய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஆனா அது பார்ப்போம், பின்னால எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி ஆர்த்தி. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்றத்தினுடைய கடைசி பேச்சாளர் கிட்ட வந்துட்டோம். இப்ப வந்து லாக்டவுன் ஒரு சாபம், அந்த அணிக்கு தலைவராக இருக்கும் திரு ராம் சேஷன் அவர்கள் பேச போறாரு. ராம் சேஷன் பத்தி எல்லாருக்கும் தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் ஒரு குட்டி அறிமுகம். லாஸ் ஏஞ்சலஸ் தமிழ் சங்கத்துல முன்னாள் செயலர் தலைவராக இருந்தவர், சாண்டியாகோ தமிழ் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தவர், சாண்டியாகோ இந்தியன் அமெரிக்கன் சொசைட்டி அமைப்பில பொறுப்பாளர்கள் ஒருவராக இருந்தார். 30 ஆண்டுகளாக தமிழ் நாடகங்கள், குறு நாடகங்கள்லாம் எழுதி தயாரித்து நடத்தி மேடையேற்றி இருக்கிறார் திரு ராம் சேஷன் அவர்கள். ஒரு தமிழ் நாடகம், இப்ப நாடகங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய தமிழ் நாடகங்கள் வந்து நல்ல நாடகங்கள்லாம் வருது அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமா வருது கிடையாது. இப்ப கிரேசி மோகன் போன வருஷம் போயிட்டார் அவரு, அதனால இப்போ அந்த மாதிரியான நாடகங்கள் இனிமே வருமா இல்லையான்னு தெரியல. ஆனா தமிழ் நாடகங்கள எந்த ஊர்ல அது நடந்தாலும் அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. டெக்னாலஜி துறையில ராம் சேஷன் பணியாற்றியதும் இப்போது முதியோருக்கு ஒரு ஆப் இல்லைங்க, ஐம் சாரிங்க ஆப்புங்க, முதியோருக்கு ஒரு பயனுள்ள ஆப் ஒன்று வெளியிட்டு அதை பிரபலப்படுத்துகிறார் திரு ராம் சேஷன் அவர்கள். அந்த ஆப்பை பத்தி நான் கூட கொஞ்சம் கத்துக்கலாம்னு இருக்கிறேன், அது அப்புறம் பாக்குறேன். எனிவே ராம் சேஷன் இப்ப தலைவராக அவனுடைய லாக்டவுன் ஒரு சாபம் என்கிற தலைப்பை முடித்து கொடுப்பார் நமக்கு. நன்றி ராம் சேஷன், வாங்க பேசுங்க. மிக்க நன்றி நடுவர் அவர்களே. அனைவருக்கும் மிக்க வணக்கங்கள். ஆரத்தியம்மா, நீங்க லைஃபே ஒரு டெம்பரரி தான், தற்காலிகம் தான். அதனால இது தற்காலிகம் அது தற்காலிகம் சொன்னா அது டிஃபரன்ஸே இல்லைங்க, எல்லாமே தற்காலிகலாம் இருக்கும், சரியா? புரியுதா? இந்த லாக்டவுன்ல நம்ம ரொம்ப ப்ராப்ளம்,
என்னெல்லாம் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம், கல்ச்சுரல் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ங்க. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு இப்போ பேசுகிறோம். இந்த கலிஃபோர்னியாவில் இது வரைக்கும் இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லாக்டவுன் வரத்துக்கு முன்னாடியே கலிஃபோர்னியா வந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் தான், ரோட்ல யாருமே போக மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, புரியுதா? நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற பார்க்குகளை போய் நடக்கிறதுக்கு கூட கார் எடுத்துகிட்டு போவோம், அங்கே அங்கே போய் பார்க் பண்ணிட்டு தான் நடப்போம், சரிங்களா? பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்களே தெரியாது சார். ஆனால் எர்த்குவேக் வந்தது வச்சுக்கோங்க, எல்லாரும் வெளில வருவாங்க, எல்லாம் வரும் வந்து ஹலோ டு யூ லிவ் ஹியர் அப்படின்வாங்க. அம்மா நான் 8-10 வருஷமா இங்கே தாம்மா இருக்கேன், ஆ இன்னும் இப்படி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல தோணும், பார்த்தீங்களா? ஆனால் இப்போ பாருங்க, ஆ ஒருத்தரும் தெருவில் கிடையாது, ஈ காக்கா ஒருத்தரும் பறக்கிறது இல்லை, ஒரே பயம், எல்லாருக்கும் ஒரே பயங்க. இதுதான் இப்போ லாக்டவுன் நடந்துட்டு இருக்குது, இது ஒரு பெரிய சாபம். இப்போ இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பாருங்க, இந்த லாக்டவுனால இந்த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மியூசிஷியன்ஸ் டான்சர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்கெல்லாம் இந்த மக்களுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணினாதான் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை. வீட்டில் உட்காந்துட்டு எத்தனை நாள் தான் அவங்க வந்து ஆன்லைன்ல ஏதாவது பாடி ஈடி போட முடியும் சொல்றீங்களா? அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், நம்ம ஹிந்து ரிலிஜனை பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது இல்ல, அந்த கோவில் தான் மக்கள் எல்லாம் சேர வைக்கிற சென்ட்ரல் பிளேஸ். காலில் செருப்பு இல்லாம போவோம், அங்க இருக்கிற கதவெல்லாம் தொட்டு தூணை தொட்டு கண்ணில் ஒத்திப்போம், அபிஷேக தண்ணீரை வாயில குடிச்சிட்டு தலையில போட்டுப்போம், குளத்துல குளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் பண்ணுவோம். ஆனா ஒரு தடவையாவது இது வைரஸ், இது பாக்டீரியா அப்படின்னு பயப்பட்டு இருக்கோமா? கிடையவே கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, இந்த விர்ச்சுவல் ஆர்த்தி, அப்புறம் விர்ச்சுவல் அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க சார். நம்ம இதுதாங்க சார் பெரிய சாபம். திருப்பதி லட்டு சாப்பிடணும்னு ஆசை வச்சு திருப்பதிக்கு போகாம வீட்டுல லட்டு சாப்பிட முடியுமா சார், சொல்லுங்க சார். இப்போ ஹெல்த்ல வருவோம். நம்ம ஹெல்த்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் கேரு ரொம்ப ப்ராப்ளம். நார்மலாக போய் வீட்டில் வந்து நம்ம வந்து செக்கப்பு கூட இப்போ போகிறதுக்கு பயப்படுறாங்க, டாக்டரை பார்க்கறதுக்கே ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு பயப்படுறாங்க, எலெக்டிவ் சர்ஜரியெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதனால தீஸ் பீப்புள் ஆர் கிரியேட்டிங் மோர் ப்ராப்ளம்ஸ் ஃபார் தெம்செல்ஸ். அதை விடுங்க, அதோட பெரிய ப்ராப்ளம் இருக்கு சார், டிப்ரெஷன். அட நான் அந்த பே ஆஃப் பெங்காலில் வர டிப்ரெஷன் சொல்லலை சார், இந்த லாக்டவுனில் வர காம்ப்ளெக்சிட்டியை சொல்கிறேன். இந்த ஓல்டேஜ் ஹோம்ல பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க, இவங்களை பார்க்கறதுக்கு யாருமே போகிறது கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒரே மனசு நோஞ்சு அவங்களுக்கு ஒரே டிப்ரெஷன்ல இருக்காங்க சார், அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம், சரியா? இப்போ இங்க இங்க பா இவங்க நம்ம அந்த அணியில நிறைய சொன்னாங்க, இந்த இவரு நம்ம ஷாம் இருக்காரு, டிவி பார்க்கலாம், மைக்கேல் மதன காமராஜ் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு சார். வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டனிங் இந்த கர்வு சொல்றாங்கல்ல, இது வேற கர்வு, ராங் டைரக்ஷன் போகும் சார். ஏற்கனவே நம்ம மக்கள் வா ஓட வரியான்னு கேட்டான்னா என்ன சொல்றான், ஏன் உன என்ன புலி கரடி சிங்கம்னு துரத்துதா, நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம குரோசரி ஸ்டோர்ல போய் எங்க கிட்ட இருக்கிற பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணிட்டு உள்ள போய் ஹாகன்டாஸ் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுற சொசைட்டி நம்ம. ஆனா சார் ஒரு முக்கியமான விஷயம், 1 கோடி மக்கள் சகசரநாம படுறாங்க இல்ல, சகசரநாமத்தோட எதிர்க்க இருக்கிற புள்ளையாருக்கு 108 தோப்பிக்காரன் போட்டீங்கன்னா சாபமும் குறையும் வேஸ்ட் லைனும் குறையும் சார். ரொம்ப இம்பார்ட்டண்டா பாருங்க நீங்க. அப்புறம் அந்த லாக்டவுன்ல ஃபேமிலியில இன்னொரு பெரியது, நம்ம இவங்க வந்து ஷாம் சொன்னாரு, என்ன சொன்னாரு அவர் வந்து சண்டை அப்படின்னாரு, நம்ம ரமேஷ் வந்து ரியாக்ஷன் சொன்னாங்க சார். நீங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்ல PhD, உங்களுக்கு ரியாக்ஷனை பத்தி தெரியும். புகுந்த வீடே கரியர்னு நினைக்கிற மாமியாரையும் ப்ரொஃபஷனல் கேரியர் தான் உலகம்னு நினைக்கிற மருமகளையும் சேர்த்து லாக்டவுனில் ஒரு வீட்டில் வச்சுனீங்கன்னா என்ன ரியாக்ஷன் வரும் சார்? அட்டாமிக் ரியாக்ஷன் வரும் சார், பெரிய அட்டாமிக் பாம்பு தான் வெடிக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இப்போ ஹஸ்பண்ட் குக் பண்ணுறாரு, ஒய்ஃப் வந்து ஹேர் கட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து அனுஷ்கா அம்மா விராட் கோலிக்கு ஹேர் கட் பண்ணுறத ஃபோட்டோலாம் பார்த்தேன். ஆனால் அந்த விராட் கோலி அனுஷ்கா அம்மாவுக்கு தலையில் ஹேர் கட் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சர் அடிச்சுட்டாரு வச்சுக்கோங்க, அந்த அம்மா மயிரே போச்சுன்னு சும்மா இருப்பாங்களா? கேட்டு பாருங்க சார்.
அது போட்டு சார், அது அம்மா அது பெரிய விஷயம், அவங்க மயிர் வந்து தலைமுடி வந்து ஒரு பெரிய நேஷனல் ட்ரெஷரு, நம்ம சின்ன விஷயத்துக்கு வருவோம், அது பெரிய விஷயம், சின்ன விஷயத்துக்கு வருவோம். அந்த அணியில் இருக்காங்களே ஆர்த்தி அம்மா, அவங்க ஐப்ரோஸ நம்ம ஹஸ்பண்ட் ஸ்ரீவாச ட்ரிம் பண்ண விடுறாங்களான்னு கேட்டு சொல்றீங்களா? ஆ பாருங்க சார், கேட்டு சொல்லுங்க சார். இந்த ஃபேமிலி பிரச்சனைலாம் என கொண்டு வரீங்க நீங்க சார். மேன் இஸ் பை நேச்சர் ஓகே சோஷியல் அனிமல். நான் சொல்லல, அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு சார். மற்றவங்களோட செயலால தான் நம்ம வாழ்க்கையே நடக்குது, நம்ம ஹாப்பினஸும் வளருது. இந்த லாக்டவுன் மக்களை சேர்ந்து செயல்பட தடுக்குது, அதனால ஒரு பெரும் துன்பம் விளைவிக்குது. இதுதான் சார் மக்களுக்கு ஏற்பட்ட சாபம். ஆகவே லாக்டவுன் ஒரு சாபம் என்று நீங்க திருப்பி சொன்னீங்கன்னா அதை நாங்க வரமா கருதி சந்தோஷமா லாக்டவுன்ல வாழ்க்கையை நடத்துவோம் என்று கூறி நடுவருக்கும் இந்த பட்டிமன்றத்தை ஆர்கனைஸ் செய்த சீனிவாசுக்கும் எங்கள் அணியின் சார்பாக நன்றியை செலுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்க ராம் ஸ்டேஷன். நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ஆனா வாழ்க்கையே ஒரு தற்காலிகமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது எல்லாருமே ஒத்துக்க வேண்டியதுதான். அது அதுல சந்தேகமே கிடையாது. அந்த தற்காலிக வாழ்க்கைக்கே இவ்வளவு சோதனை வந்திருக்குது நமக்கு, அதுதான் இப்போ சாபம் அப்படிங்கிறீங்க. நீங்க பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பத்தி சொன்னீங்க, பிராட்வேல நியூயார்க்ல ஷோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்ப எப்போ மறுபடியும் நடக்கும் தெரியல. இங்க கெனடி சென்டர்லயும் கேன்சல் பண்ணிட்டாங்க. பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம் மியூசிஷியனாக இருந்தாலும் சரி ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே இப்போ எல்லாம் தடைப்பட்டு போய் தான் இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் ஹெல்த்து கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பிரச்சனைகள் கூடி 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 வந்திருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக சாபம் இருக்கிறதா மாதிரி தான் தோணுது. அதை நல்லா ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. இப்போ ரெண்டு கட்சிகளுமே ரெண்டு அணிகளுமே அவங்கவுங்க கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொன்னாங்க. சில பேர் மேற்கோள் கூறி சொன்னாங்க, ஆர்த்தி அம்மா பாட்டு பாடியே சொன்னாங்க, அவர் வந்து ரமேஷ் துரசாமி அழகான ஒரு கவிதை சொல்லி சொன்னாரு. இது நம்ம கண்கூடாக பார்க்கின்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசை ரொம்ப பாதிக்குது. அதனால நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா கேட்கும் பொழுது உள்ளத்துல இந்த மாதிரி ஏற்படுகின்ற கவலைகள் அழுத்தங்கள் அதிகமாகி நிறைய பேருக்கு இப்போ திணறல் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்குவோம். இப்ப கடைசியில இப்ப நாம இங்க வந்துட்டு இருக்கோம் ஐயா, இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க, தீர்ப்பு நீங்க சொல்லணும் அப்படின்னு. இதுல வந்து தீர்ப்புங்கிறதே ஒரு பெரிய வார்த்தையா போயிடுச்சு எனக்கு. அது வந்து அதை வச்சுட்டாலே எனக்கு இப்ப தலைவலி அதிகமாயிட்டே இருக்கு. இவங்க எல்லாம் கேட்ட இந்த மாதிரி ஒரு அருமையான பேச்சாளர்கள் ரெண்டு பக்கத்துலயும் மாறி மாறி பேசி நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. சிலதெல்லாம் தெரிஞ்ச கருத்துக்களா இருக்குது, சிலதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்துக்களா இருக்குது. இதெல்லாத்தையும் பாக்குறோம். எப்படி சொல்லலாம்னு பாக்குறேன் நான், பார்த்து யோசனை பண்ணாக்கா இவங்க இதுல வந்து ஷியாமும் சொன்னாங்க ஆர்த்தியும் சொன்னாங்க, அவங்களும் கொஞ்சம் அந்த இயற்கையை சுற்றுப்புற சூழலை ஒரு கோடி காட்டி சொன்னாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை நான் யோசனை பண்ண பொழுது இது வந்து உலக அளவில் இருக்கிற பிரச்சனையா தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நான் இப்போ புதுசாக ஒன்று சொல்லலை. உலகத்தில் எந்த நாட்டை எடுத்தாலும், உலகத்தில் எந்த மனிதரை எடுத்தாலும், எந்த குடும்பத்தை எடுத்தாலும், பல விதங்களில் இது ஒரு அசாத்தியமான சோதனையாக இருக்கிறது, பாதிப்பாக இருக்கிறது. இதுல பாதிக்கப்படாத மனிதர்களே கிடையாது. சில பேர் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் குறைச்சலா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வச்சிருந்து பணத்தை அள்ளி 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 வச்சாலும் அவங்களுக்கும் கொரோனா வைரஸ் வரலாம், அவங்களுக்கும் வென்டிலேட்டர் தேவைப்படலாம். இந்த கொரோனா வைரஸுக்கு சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க ஆண் பெண் சைனீஸ் அமெரிக்கன் இந்தியன் இந்த மாதிரி எந்த விதமான எல்லைகளும் இருக்கிறதா தெரியல, தொல்லைகள் தான் அதிகமா இருக்குது. இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஏன் இப்படி ஆச்சு, யார் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கேள்வி ஆயிடுது, ரொம்ப பெரிய கேள்வி ஆயிடுது. இதுக்கு வந்து என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா நான் ஷாம் அந்த ஆர்த்தி இவங்க சொன்ன கருத்தை நான் முன்னால கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம், இதுல சந்தேகமே இருக்க முடியாது. ஏன்னா மண்ணை தோண்டுகிறாய், மரங்களை சாய்க்கிறாய்,
காற்றை மாசுபடுத்துகிறாய், காட்டை அழிக்கிறாய், நீரை நச்சாக்குகிறாய், நீலவானை மங்க வைக்கிறாய் அப்படின்னு இயற்கை பொறுமிக்கிட்டே இருக்கு. எத்தனை வருஷம் தான் அது மாதிரி பொறுமிக்கிட்டு இருக்கிறது? இயற்கை சீறி எழுகிறது, நம்மை வன்மையாக எச்சரிக்கிறது. இப்ப சொல்றாங்க சயின்டிஸ்ட்லாம், ஏதோ ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன், அதில் கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா இருக்குதான். அதாவது எங்கன்னா இந்த ரோடன்ஸ் கிட்ட, பேட்ஸ் கிட்ட. 70% ஆஃப் தி கிரீச்சர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் ரோடன்ஸ் அண்ட் பேட்ஸ். அப்படி இருக்கும்பொழுது இந்த கிருமிகள்லாம் அங்கே தான் நிறைய இருக்குது. இப்போ அவைகளையே ஓட விட்டுறோம், அந்த இடத்த விட்டு ஓட விட்டு, இல்லை அதை நம்ம உணவாக சாப்பிடணும்னு சில கண்ட்ரிகளில் சாப்பிட்றதுனால அங்கே இருக்கிற இந்த கிருமிகள் மற்றவர்களை பாதிக்கிறது. அப்படி அதனால் இயற்கை சீறி எழுந்து நம்மை வன்மையாக எச்சரித்து விட்டு, நீ என்னில் ஒருவன் என்பதை மறந்து விட்டாய், இருமாப்பு கொண்டு என்னையே நீ அழிக்கின்றாய் இல்லையா, இனி எரிமலைகளே வேண்டாம், நிலநடுக்கம் வேண்டாம், காட்டுத்தீ வேண்டாம், கடல் சீற்றம் வேண்டாம், வெள்ளப்பெருக்கு வேண்டாம், போர் வேண்டாம், வாட்டும் பஞ்சம் வேண்டாம், நுண்ணுயிர் ஒன்றே போதும், நுண்ணுயிர் ஒன்றே போதும் உன்னுயிரை அழித்திடவே அப்படின்னு இந்த நுண்ணுயிரை நம்ம மேல இப்ப வீசி எரிஞ்சிருக்குது இயற்கை. இயற்கை ஏவிவிட்ட இந்த கணைதான் கொரோனா வைரஸ். இது வேற யாரும் இல்லை, இயற்கை தான் அனுப்பிச்சிருக்கு நம்ம பக்கமா. இனியாவது இயற்கையை நாம மதிக்கணும், இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் ஒரு அங்கமாக நாம வந்து வாழ முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில பாத்தீங்களான்னா எல்லோரையுமே பாதித்திருக்கிற, உலகத்தையே முடங்கி போட்டிருக்கிற, இது வந்து ஒரு நிகழ்கா, ஒரு டெம்பரரியா இருக்கலாம், இது பர்மனண்டா இருக்க முடியாது இப்போதைக்கு, ஆனா அடுத்தடுத்து வரலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, வந்துடுமோன்ற பயம் இருக்குது. இப்ப நாம நிறைய பயந்துட்டு தான் இருக்கோம். பகுத்தறிவை உபயோகப்படுத்துங்கன்னு ஷாம் சொல்லிட்டு தான் போனார். அதை உபயோகப்படுத்தி இதற்கான மருந்துகளையோ தடுப்பூசிகளையோ நாம் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த ஒரு வைரஸை நாம் கட்டுப்படுத்தினாலும் அடுத்த வைரஸை என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் மீண்டும் இயற்கையை சூறையாட போகிறோமா? அதனால இந்த விவாதம் வந்து நமக்குள்ள இப்படி இருந்தாலும் இது நம்மையும் தாண்டின ஒரு விவாதம், நம்மளால ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு விவாதமா இருக்குது. இதுல வந்து அணிகள் வந்து ஆர்த்தி தலைமையில் நடந்த அணியோ, ராம் சேஷன் தலைமையில் நடந்த அணியோ இல்லை. இவங்கெல்லாம் பிரதிநிதிகளா இருந்தாங்க, ஒரு பிரச்சனையை கோடி காட்டி விட்டு போனார்கள், அதனுடைய நன்மைகள் இருக்கலாமோ என்ற நம்பிக்கையை காட்டினார்கள் ஆர்த்தியினுடைய அணி. இல்லை இல்லை இல்லை, இது வந்து சதா நாம் பயப்பட வேண்டிய ஒரு சாபம் என்று அடுத்த அணி சொல்லிவிட்டு போனது. நாம் எதை ஏற்றுக்கொள்வது, எதை சரி என்று சொல்வது, எதை இல்லை என்று சொல்வது. ஆகையினால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இயற்கை இந்த விவாதத்திலே இப்போதைக்கு வென்றுவிட்டது. மனித இனம் நிலைகுலைந்து நிற்கின்றது, இதுவே சாபமாகிவிட்டது. ஆனால் நாளை நாம் வெற்றி பெறலாம், இதை நாம் ஒரு வரமாக கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சோ இது வந்து சாபமா இருக்குன்னு சொல்லிட்டு மனசை விட்டுட்டு போயிட வேண்டாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்ப வந்து அவ்வியார் கூட சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அழகாக சொன்னாங்க, அட நீ எப்படி பிறந்தா எனக்கு என்ன ஐயா, உன்னை பாதித்தே தீருவேன் அப்படின்னு கொரோனா வைரஸினுடைய திட்டம் போட்டு இந்த செய்கையை இப்ப செய்து வருகிறது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பாரதி சொல்லிட்டு போனாரு, அதே மாதிரி இப்ப சொல்ல முடியுமா? யாருக்குதான் அச்சம் இல்லை இந்த கொரோனா வைரஸ்னால? அதனால பழமொழிகள் இருக்கலாம், பல அருமையான கவிதைகள் இருக்கலாம், இருந்தாலும் அவையெல்லாம் தற்போதைக்கு ஏட்டு சுரக்கதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. இதை எப்படி நாம் வந்து வெற்றி காண வேணும்? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குதுன்னாக்கா இயற்கையே வழிபட வேண்டும். இனியாவது நாம் இயற்கையை தாக்குவதை நிறுத்தி காக்க முயல வேண்டும், அதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு வருது. இந்த April 22 புதன்கிழமை என்ன நாள் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எர்த்டே அப்படின்றாங்க. இந்த எர்த்டே வந்து 1970
ஆரம்பிச்ச ஒரு போராட்டமாக தான் ஆரம்பித்தாங்க. இயற்கையை காக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்கான மக்களுடைய ஆதரவை தேடி எர்த் டே ஒன்று டிக்ளேர் பண்ணாங்க. ஆண்டாண்டுக்கு ஏப்ரல் 22 நாள் எர்த் டே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அன்னைக்காவது ஒரு நாள் தயவு செஞ்சு இயற்கையை பற்றி நினைங்க, நீங்களும் இயற்கையில் ஒரு பங்கு என்பதை பாராட்டுங்கள் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தாங்க. அதுதான் இப்போ வந்து ஒரு பூதாகாரமான குளோபல் கிளைமேட் சேஞ்ச் என்கிற மூவ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. அது நம்ம இப்போ இருக்கிற அமெரிக்காவில் அதனுடைய நிலை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நான் பேச விரும்பலை. எனக்கு கூட ஒரு ஐடியா வந்தது, என்னங்க இது மாதிரி ஒரு லாக்டவுன் வந்துருச்சு, ஒரு 2 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இனி வரும் ஆண்டுகளில் 2021, 2022, 2023 வரிசையாக எந்த வைரஸ் வருதோ வரலையோ, நமக்கு தான் இப்போ பழகி போச்சே கொஞ்சம் லாக்டவுன்லாம். அதே மாதிரி நாமளே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு அரசாங்கமும் 2 வாரம் யா ஊரடங்கு திட்டம் அப்படியே உலக அடங்கு திட்டம் போட்டு இருந்தா மேபி அந்த சமயத்துல சுற்றுச்சூழல் கொஞ்சம் நல்லபடியா வரும், சுத்தப்படுத்தி கொள்ளும். இதை வந்து குளோபல் எக்கானமி மாதிரி குளோபல் ரிப்பேர் அண்ட் ரெஸ்டரேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்போவாவது நம்ம ஒரு 2 வாரத்துக்கு 4 மணி நேரம் கம்யூட் பண்ண வேணாம், எல்லாத்தையும் போய் வெளியில போய் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் வாங்கி வாங்கி வைக்க வேணாம், ஒரு டிசிப்ளினோட மென்டல் டிசிப்ளினோட இருக்கலாம், வீட்டில் குடும்பங்களோட இருந்து சந்தோஷமா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சண்டையும் போட்டுட்டு இருக்கலாம். எப்பவுமே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஸ்வீட்டாக சாப்பிட்டா நடக்காது, கொஞ்சம் காரமும் இருக்கணும் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு வருஷம் செய்யறது. அதனால இயற்கை தான் இன்று தன்னுடைய வைரஸ் மூலமாக வெளியிட்டு எல்லோரையும் பாதித்து நமக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுத்துருக்குது. அதை நம்ம வந்து இப்போ சாபமாக உணர்ந்தாலும் அதை வெற்றி கொள்ள வேண்டும், இதை ஒரு வரமாகவும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எந்த அணி இப்பொழுது வெற்றி பெற்றது என்பதை தீர்மானமாக சொல்வதுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. ரெண்டுமே இருக்கிறது, சாபங்கள் தான் உனக்கு நமக்கு வெளியில் நல்லா தெரியுது, வரம் என்பதை நம்ம நுணுக்கி நுணுக்கி பார்த்து ஆராய்ந்து அதை நாம் எடுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு. இந்த ஒரு வாய்ப்பு அருமையான வாய்ப்பாக இருக்குது. இனிமே பேசினா எனக்கு மரியாதை கட்டிடும், அதனால பட்டிமன்றத்தை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். திரு ஸ்ரீவாஸ், நீங்க எனக்கு அளித்த இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி சொல்லிக் கொள்கிறேன். பேச்சாளர் வல்லுநருக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லிக் கொள்கிறேன். நீங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்றதா நினைச்சுக்குவோம். இதுல வந்து நாமெல்லாம் அந்த இயற்கையோடு பார்க்கும் பொழுது எங்கேயுமே இல்லை, அந்த ஸ்பெக்ட்ரத்தில் வேர் ஆஃப் த கிரிட்ஸ், எங்கேயோ துளிப்போரம் இருக்கிறோம், தற்காலிகமான வாழ்க்கைன்னு சொன்னார் ராம்சேஷன். அது மாதிரி இந்த நிகழ்ச்சிகளில் எங்களுக்கும் தெரியாத புரியாத பிழைகள் இருக்கலாம், இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து பார்த்து கேட்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி என்னுடைய பொறுப்பை நான் பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.